ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி பிளவ ஆண்டு சித்திரை பத்தாம் நாள் வாஸ்து நாள் இன்றைக்கு ஏகாதசியும் சேர்ந்து வருகிறது வாஸ்து நாள் என்பதால் அதுவும் வெள்ளிக்கிழமை வருவதால் மிகவும் நல்லது பூமி பூஜை போடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைக்குத்தான் பூமி பூஜை போட வேண்டும் யாராவது வீடு கட்டணும்னு நினச்சா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை காலை வேலையில் வைத்துக்கொள்வது சாலை சிறந்தது நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி பூமி பூஜை போட்டுடலாம் சில பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறேன் சார் அஞ்சு மணிக்கு பண்ணுறேன் சார் ஆறு மணிக்கு பண்ணுறேன் சார்ன்றான் ஆறு மணிக்கு பின்பு தான் சூரிய உதயம் சூரிய உதயம் தொடங்கிய பிறகுதான் வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது இது சாஸ்திர விதி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது மூணு நாளிற பிரம்ம முகூர்த்தம்ன்றாங்க பிரம்ம முகூர்த்தம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சிக்ஸ் ஓ கிளாக் எப்போ பிறகுதோ அப்போ தான் வந்து இந்த நாள் ஸ்டார்ட் ஆகுது சூரிய உதயம்தான் கணக்கு அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணிக்கு திதி இன்று மாலை ஐந்து ஐம்பத்தி நான்கு வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று நாற்பது வரை மகம் பின்பு பூரம் யோகம் இன்று அதிகாலை மூன்று நாற்பது வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படியென்றால் மகர ராசிக்கு சந்திராஷ்டமும் வருகிறது கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் சூரியன் சுக்ரன் புதன் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய ராசி பலன்களை காணலாம் ராசி அன்பர்களே நன்மைகள் அதிகளவில் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அலைச்சல்கள் தொடர்பான பணிகளில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் பெரியவர்களிடத்தில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் நான்கு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும் மேஷராசி அன்பர்கள் எல்லோரிடத்திலும் பாசமாக பரிவாக நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும் தேவையில்லாமல் பிரச்சனையை நீங்கள் வளர்த்து கொள்ளாதீர்கள் ரிஷபராசி ராசி சுய தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் நிதானம் வேண்டும் ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் எதிர்பாராத சில வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள் அதிர்ஷதிசை வடக்கு எண் இரண்டு கிருத்திகை ரோகிணி மிருக சிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மிதுனராசி என்பர்களே எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுத்துவீர்கள் தர்ம காரியங்கள் தொடர்பான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் அன்பும் மேம்படும் வாக்கு வன்மையால் அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள் திசை கிழக்கு என் ஒன்று மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கும் புரிதல் உண்டாகும் கடகராசி அன்பர்களே நண்பர்களின் வருகையால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் வழக்கு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வெளியூர் தொடர்பான பயணங்களில் இருந்து வந்த காலதாமதங்கள் அகலும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மனம் சக ஊழியர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள் கடகராசி என்பர்கள் யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருந்தாலே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா ராமர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் அதுவும் இந்த சித்திரைக்கு வந்து இந்த ராமருடைய மாதம் இது என்னதான் ராமருக்கு பட்டாபிஷேகம் இப்பொழுது கோவில்களில் முடிந்திருந்தாலும் கூட ராமபிரான் வழிபாடு ஒரு மிகப்பெரிய உன்னதமான வழிபாடு நீங்க ஒரு தடவையாவது ஒரு நாளைக்கு ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் கடகராசி என்பர்கள் மட்டுமல்ல இருக்கின்ற பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூன்று முறையோ அல்லது ஒன்பது முறையோ எழுதி வர உங்களுக்கு ஒரு அந்த சைமல்டெனியஸாகவே உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியும் சண்ட சச்சரவுகள் விலகும் வேலை கிடைக்கும் வெட்டியாக இருக்கிறோம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பணம் வரும் திருமண தடைகள் அகலும் திடீரென்று மணப்பெண் வீட்டார் வருவார்கள் திடீரென்று மணமகள் வீட்டார் வருவார்கள் மணமகன் வீட்டார் வருவார்கள் இது மாதிரியான ஒரு அதிசயங்கள் எல்லாம் அந்த மந்திரத்தின் மூலமாக நடக்கும் நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள் நடக்கலனா கேளுங்க கண் நிச்சயமாக நடக்கும் அதிசதிசை தெற்கு எண் ஐந்து புனர்பூசம் பூசம் ஆயில்லியம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் காலதாமதங்கள் அகலும் சிம்மராசி என்பர்களே நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி மகிழ்வீர்கள் பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் தொழில் அபிவிருத்திக்கான சிந்தனைகள் மற்றும் முயற்சிகள் மேம்படும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து செலவிடுவது நன்மை அளிக்கும் உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகும் இப்பொழுது சிம்மராசி என்பர்களுக்கு வேலை போகக்கூடிய சூழல் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் அதிர்ஷதிசை கிழக்கு எண் ஏழு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும் உங்கள் மனைவியே அமைதியாக இருந்தால் கூட உங்கள் மனைவி வீட்டார் உங்களை சும்மாக விட மாட்டார்கள் எதையாவது பேசி ஒரு பிரச்சனை வரும் சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ராசி அன்பர்கள் உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் தொடர்பான நட்பு வட்டாரம் கிடைக்கும் நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற கருத்துக்களை பகிர்வதை குறைத்துக் கொள்ளுங்கள் உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிசதிசை மேற்கு எண் ஒன்பது உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் வேண்டும் துலாம் ராசி என்பர்களே நுட்பமான செயல்பாடுகளின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் புத்திசாலிதனமான செயல்பாடுகளின் மூலம் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள் ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்கான சூழல் உண்டாகும் இலக்கியம் தொடர்பான பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிஷதிசை கிழக்கு எண் ஆறு சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் இழுபறிகள் அகலுகின்ற நாள் ராசி என்பர்களே சங்கீத பயிற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் இணையதள பணியில் நல்ல லாபத்தை தரும் செய்யும் செயல்களில் இருந்து வந்த எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள் முக்கிய முடிவுகளை பெரியோர்களிடம் கலந்து ஆலோசித்து எடுங்கள் தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பிற்கான முயற்சிகள் ஈடேறும் அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் எட்டு விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும் தனுசு ராசி நன்மைகள் நடக்கின்ற இது ஒரு அற்புதமான காலகட்டம் மனதில் ஒருவிதமான பதற்றமான சூழல் உங்களுக்கு உண்டாகும் எண்ணிய செயல்கள் ஈடேறுவதில் மந்தத்தன்மை ஏற்படும் புதிய நபர்களின் வருகையால் சுபவிரயம் உண்டாகும் குடும்ப பெரியோர்களிடம் அனுசரித்துச் செல்லுங்கள் மற்றவர்களின் செயல்பாடுகளை குறை சொல்வதை தவிர்த்து விடுங்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிக நடக்க காத்திருக்கிறது அதாவது பழைய வண்டி வாகனம் இருந்தால் அதை விற்றுவிங்க புது வண்டி வாகனம் சேர்க்கை ஏற்படும் ஃபஸ்ட்டு கடன் தீரும் மூன்றாவது உங்கள் லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது தனுசு ராசி என்பர்களுக்கு இப்பொழுது லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது ஜூன் ஜூலையில் உங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடியும் சார் ஆகஸ்டில் கல்யாணம் சார் தனுசு ராசி அன்பர்கள் திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விடும் வடக்கு எண் இரண்டு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பதற்றமான நாள் மந்தத்தன்மை உண்டாகி சரியாகிவிடும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ ஏன் பிரச்சனை அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு அந்த சாபம் இருக்குது இந்த சாபம் இருக்குது முன்னோர் சாபம் இருக்குது போய் தில ஹோமம் பண்ணிவிட்டு வாங்கன்னு இது மாதிரியான செயல்கள் எல்லாம் தில ஹோமம் பண்ணிட்டால் சரியாயிடுமா ராமேஸ்வரத்தில் ஒரு குரூப்பு திருப்புல்லாணியில் ஒரு குரூப் அதுக்கப்புறம் இந்த காசி கயா இது மாதிரி கேத்திரத்தெலாம் ஒரு சில குரூப்கள் பணத்திற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையாக செய்பவரும் இருக்கிறார்கள் நான் அவர்களை குறை சொல்லவில்லை தேவையில்லாமல் ஒரு பேமெண்ட்டை போட்டு அவனுக்கு அந்த முன்னோர் பிரச்சனையே இருக்காது அவனுக்கு தில ஹோமம் பண்ணுவாங்க என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுத்து அதன் பின்பு பரிகாரங்களை செய்யுங்கள் அவசரப்படாதீர்கள் தனுசு ராசி என்பர்களுக்கு ராகு கேது தான் ஒரு செவன்டி ஃபைவ் எயிட்டி பர்சென்ட்டு பிரச்சனையாக இருக்கும் அது கூட ஒரு வாட்டி காலகஸ்தி போனால் போதும் அப்பப்போ சில பேர் சொல்லுவான் நீங்கள் வார மாதம் ஒரு தடவை போங்க அவரை டீஆக்டிவேட் பண்ணுங்கள் அவரை என்ன சிம் கார்டா அதெல்லாம் தேவையே இல்லை கடவுள் நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல் சிவபெருமான் சிவபெருமானை மட்டும் நினைத்தால் போதும் எல்லா கெடுதல்களும் ஓடிவிடும் ஆகவே தேவையில்லாத பரிகாரங்களுக்கு பின்னால் அலையாதீர்கள் மீண்டும் சொல்கிறேன் தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் காத்திருக்கிறது இந்த ஜூன் ஜூலையில் உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக நடக்கும் மகர ராசி அன்பர்கள் கலை பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள் கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் உடல் நலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை எதனா இருந்தால் இப்போ நீங்கிடும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அதிசதிசை தென்மேற்கு எண் எட்டு உத்ராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும் கும்பராசி என்பர்களே இப்போ கொஞ்சம் கஷ்டமான தான் கும்பராசிக்கு எதை எடுத்தாலும் பிரச்சனை எதை எடுத்தாலும் செலவு கணவன் மனைவி கிடையே டைம்ஸ் நல்லா இருக்காது ஆவணங்களை கையாளும் பொழுது நிதானம் வேண்டும் தொழிலில் மேன்மையான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள் பொதுக்கூட்ட பேச்சுக்களால் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளை நிதானத்துடன் கையாளுவீர்கள் அதிர்ஷ் வடக்கு எண் ஆறு பொதுவாக இப்போ கும்பராசி என்பர்களுக்கு இந்த மே மந்த்து பிறந்த உடனே கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சில சில பிரச்சனைகள்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள் மீனராசி என்பர்களே மகான்களின் தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் வாரிசுகளால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் வேலை தேடுபவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் தற்பெருமை சார்ந்த செயல்களை குறைத்து கொள்வது நன்மை அளிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் இணைய வர்த்தகம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மிக பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் கவலைப்படாதீங்க திசை மேற்கு என் நான்கு ஊரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் சுப செய்திகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மீனராசி என்பர்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா நீங்கள் திருவற்றியூர் அம்மனை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம் இந்த கொரோனா டைமில் ஃப்ரீயாக இருக்கும் அதாவது லாஸ்ட் இயரில் போட்ட கொரோனாவதுனால இப்போ வரைக்குமே கோயிலில் நேராக போகலாம் தரிசனம் பண்ணலாம் வந்துகிட்டே இருக்கலாம் கூட்ட நெரிசல்லாம் இருக்காது இது ஒரு அற்புதமான காலகட்டம் போய் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் வாழ்க வளமுடன்